ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாக்லேட்ஸை பற்றி 10 அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேக்ட் நம்பர் 1, 1 pound சாக்லேட்டை தயாரிக்கிறதுக்கு 400 கோகோ பீன்ஸ் தேவைப்படுது. அதே மாதிரியே ஒரு கோகோ மரமும் சுமார் 2500 பீன்ஸை உற்பத்தி செய்யுது. ஃபேக்ட் நம்பர் 2, கோகோ மரம் ரொம்பவே மென்மையாக இருக்கிறதுனால விவசாயிகள் ஒரு ஆண்டும் சராசரியாக 30% பயிர்களை இழக்கிறாங்க. அதே மாதிரியே ஒரு பழமரத்தில் இருந்து தான் நம்மளுக்கு சாக்லேட்ஸே வருது. இது வந்துட்டு ஒரு விதைகளில் இருந்து தான் தயாரிக்கப்படுது. ஃபேக்ட் நம்பர் 3, ஜோசப் ஃப்ரை இவர் தான் 1847 ஃபர்ஸ்ட் சாக்லேட் பார்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 4, 2014 21.1 billion சாக்லேட் சேல்ஸ் ஆகிருக்கு. அமெரிக்கன் மக்கள்ஸ் தான் வேர்ல்ட்லேயே சாக்லேட்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 50% யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 2009 உலக அளவில் பார்த்திங்கன்னா 7.2 million டன் சாக்லேட்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஃபேக்ட் நம்பர் 5, ப்ளூ கலரில் பேக்கேஜ்டு பண்ணுற சாக்லேட்ஸை வந்துட்டு ஹாங்காங், சைனா இங்கெல்லாம் வந்துட்டு சேல்ஸ் ஆகாது, வாங்கவும் மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் ப்ளூ கலரில் வந்துட்டு மரணத்தோடைய தொடர்புடைய தான் சொல்கிறாங்க. ஃபேக்ட் நம்பர் 6, சாக்லேட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த சாக்லேட்ஸை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாயன்ஸ் தான் இந்த சாக்லேட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் கோகோ பீன்ஸை வந்துட்டு பீவரேஜாக வச்சு யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. மாயன்ஸ் இருந்த டைமில் கோகோ பீன்ஸோடைய வேல்யூ வந்துட்டு கரன்சிக்கு ஈக்குவலாக இருந்திருக்கு. ஃபேக்ட் நம்பர் 7, சாக்லேட்ஸ் வந்துட்டு நம்ம வளர்த்தக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு கொடுக்கக்கூடாது. அதில் வந்துட்டு ஒரு நச்சு பொருள் இருக்குது சாக்லேட்டில். ஸோ அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனிதர்கள் உடம்புக்கு ஏற்றுக்கும், ஆனால் பெட்ஸோட உடம்புகளுக்கு அவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுக்காது. ஸோ நம்ம வளர்த்தக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு சாக்லேட்ஸ் வந்துட்டு அவ்வளோவாக கொடுக்கக்கூடாது. ஃபேக்ட் நம்பர் 8, கோகோ ட்ரீ வளர்த்துறது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். 10 சாக்லேட் பாக்ஸ் செய்யறதுக்கான தேவையான கோகோ பீன்ஸ் ரெடி ஆகிறதுக்கு 1 வருஷம் எடுத்துக்குமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் சாக்லேட், இந்த ஒயிட் சாக்லேட்டுன்னு சொல்கிறது எதுவுமே சாக்லேட்ஸ் கிடையாது. இது வந்துட்டு பால் பொருளாலையும் க்ரீமாலையும் வச்சு செய்கிறதுனால இது வந்துட்டு ஒயிட் சாக்லேட்டுன்னு சொல்கிறது எதுவுமே சாக்லேட்ஸ் கிடையாது. ஃபேக்ட் நம்பர் 9, நம்ம எக்ஸசைஸ் பண்ணினதுக்கு அதுக்கப்புறமா சாக்லேட் மில்க் குடித்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும். ஃபேக்ட் நம்பர் 10, நம்ம சாக்லேட் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஹார்ட்டில் எந்த பிரச்சனைகளுமே வராது. இந்த ஹார்ட் அட்டாக் பிரச்சனைகளை வரவிடாமல் தடுக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பிளட் ப்ரெஷரை வந்துட்டு குறைக்கும். நம்ம சாக்லேட் சாப்பிட்றதுனால பிரெயின் பவரை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும்.